அதே மாதிரி கடினமான க கணக்குகளுக்கெல்லாம் வந்து இந்த நாமகிரி தாயார் வந்து ராமானுஜரோட கனவுல தோன்றி அதற்கு வந்து விளக்கம் அளித்ததாக சொல்லப்படுது அதனால் வந்து மாணவர்கள் வந்து கணித பாடத்தில் வந்து சிறந்து விளங்குறதுக்காக இங்கே நாமக்கல்லில் அருள் பாலிக்கக்கூடிய நாமகிரி தாயார் வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் பெருமாளோட மூன்று கோலத்தையும் வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் அதாவது வந்து சயன கோலம் அமர்ந்த கோலம் நின்ற கோலம் அப்படின்னு இந்த மூன்று கோலத்தையும் வந்து நம்ம நாமக்கல்ல வந்து தரிசனம் பண்ணலாம் ஆண்மைத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கலுக்கு வந்திருக்கோம் நாமக்கலுக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணுறது தான் இருக்கோம் நான் பிறந்த நாமக்கல்லில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தை வந்து இன்றைக்கி வந்து வீடியோவில் பதிவு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக காணப்படுது வாங்க இப்போ வந்து கோயிலுக்கு போய் இங்கே அருள் பாலிக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை வந்து தரிசனம் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம நாமக்கல் பேருந்து நிலையம் பகுதியில் இருக்கும் நாமக்கல் பேருந்து நிலையத்திலேருந்து லட்சுமி நரசிம்மர் ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது நாமக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து இருந்து ராசிபுரம் செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த லட்சுமி நரசிம்மர ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த மலையை குடைந்து குடவரை கோயிலாக வந்து மேற்கு பார்த்த நரசிம்மரை வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய லட்சுமி நரசிம்மர் வந்து காணப்படுறாரு இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரும் காணப்படுறதுனால இந்த ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா மும்மூர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகளும் வந்து இந்த மலையை குடைந்து குடவரையாக வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த ஆலயம் வந்து ஆதியில் வந்து தேவதச்சனால் கட்டப்பட்டு கிபி ஏழாம் நூற்றாண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகேந்திர குணசீலம் பல்லவன் அப்படிங்கிற மன்னரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு சாலகிராம மலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயமானது அமையப்பட்டிருந்தது ஒரு தனி சிறப்பு இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்புகள் இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம் நீங்களே வந்து இந்த ஆலயத்துக்குள்ளார் சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வந்து இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நாங்கள் இது மாதிரி நிறைய ஆலயங்கள் சம்பந்தமான பதிவுகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் மொதல் தடவை நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த லட்சுமி நரசிம்மர் ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து லட்சுமி நரசிம்மர் அப்படின்னா மகாலட்சுமியை வந்து ஆலிங்கனம் செய்த கோலத்தில் வந்து நரசிம்மர் வந்து காணப்படுவார் ஆனால் வந்து நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியை வந்து நரசிம்மர் வந்து தன்னோடய மார்பில் வந்து வைத்திருக்க குளத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேற்கு பார்த்த ஆலயமாக வந்து காணப்படுது மூலஸ்தாலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நரசிம்மர் வந்து உக்கர கோலத்தில் காணப்படுவார் நரசிம்மரை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக பிரம்மதேவரும் சிவபெருமானும் வந்து நரசிம்மருக்கு அருகிலேயே வந்து குடவரையாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் வந்து இந்த லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்தில் இருக்கிறதுனால நாமக்கல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட சிவாலயங்கள் வந்து கிடையாது இப்போ வந்து நம்ம கோயில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்தோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆனது வச்சுருக்காங்க இதை தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்துக்குள்ளார செல்கிறோம் இந்த ஆலயத்துக்கு வரணும்னா நாமக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து ராசிபுரம் செல்லும் பதிமூணாம் நம்பர் நகர பேருந்தில் பயணம் செய்தோம் அப்படின்னா ஆலய வாசல்லே வந்து நம்ம இறங்கலாம் இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் துறையால் வந்து பராமரிக்கப்பட்டிருக்கு அதனை விளக்கக்கூடிய பாதகை வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க சுமார் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது இப்போ வந்து கோயிலுக்குள்ளார நம்ம நுழையிறோம் வலதுபுறம் பாருங்கள் பெருமாளோட சங்கு சக்கரம் வந்து இந்த இடத்துல வந்து காணப்படுது சங்கு சக்கரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்துக்குள்ளார செல்கிறோம் இந்த ஆலயத்தில் வந்து மூலஸ்தானம் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கால சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படும் அதே மாதிரி வந்து ஆலயத்துக்குள்ளார நுழையக்கூடிய பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களோட அந்த சிற்ப திறன் வந்து காணப்படும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தசா அவதாரங்களை வந்து சிற்பமாக வந்து ஆலயத்தோட பகுதியில் வந்து செதுக்கியிருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்துக்குள்ளார வந்து செல்கிறோம் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது மேலும் வந்து நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நாமகிரி தாயாரை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப செல்வ சொல்லிப்போடு வாழலாம் மாதிரி வந்து கணித பாடத்தில் வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னா இந்த நாமகிரி தாயாரை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் கணித மேதை ராமானுஜர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வந்து தினமும் வந்து இங்கே இருக்கக்கூடிய நாமகிரி தாயாரை வந்து வழிபாடு செய்வாங்க அதே மாதிரி கடினமான க கணக்குகளுக்கெலாம் வந்து இந்த நாமகிரி தாயார் வந்து ராமானுஜரோட கனவுல தோன்றி அதற்கு வந்து விளக்கம் விளக்கமளிச்சா சொல்லப்படுது அதனால் வந்து மாணவர்கள் வந்து கணித பாடத்தில் வந்து சிறந்து விளங்குறதுக்காக இங்கே நாமக்கல்லில் அருள் பாலிக்கக்கூடிய நாமகிரி தாயாரை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் எவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயமாக வந்து இது காணப்படுது இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளார வந்துவிட்டோம் வந்துட்டோம் இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா மலையை குடைந்து குடவரை கோயிலாக வந்து கட்டப்பட்டிருக்கு கோயிலுக்குள்ளார வந்த பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்தம்பம் காணப்படுது இந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயர் வந்து காணப்படுறாரு ஆஞ்சநேயரை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அதாவது வந்து இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா மலையை குறைந்து குடவரை கோயிலாக வந்து கட்டப்பட்டிருக்கு மேற்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மரம் கிழக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாதரோட சன்னதியும் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து காணப்படுறாரு இந்த நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளோட மூன்று கோலத்தையும் வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் அதாவது வந்து சயன கோலம் அமர்ந்த கோலம் நின்ற கோலம் அப்படின்னு இந்த மூன்று கோலத்தையும் வந்து நம்ம நாமக்கல்ல வந்து தரிசனம் பண்ணலாம் அந்த மாதிரி அமைப்பில் வந்து இந்த நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆலயமானது அமைப்பிட்ருக்கு இப்போ வந்து நம்ம நரசிம்மர் கோயிலுக்குள்ளே வந்தவொன்னே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதியானது காணப்படுது இங்கேலாம் வந்து சர்பங்கள்லாம் வச்சிருக்காங்க இந்த விநாயகருக்கு வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் வந்து நம்மை விட்டு நீங்கோ பாருங்கள் குடவரை கோயில் எவ்வளோ அழகான முறையில் வந்து காணப்படுதுன்னு அதாவது வந்து நரசிம்மர் கோயில் தான் வந்து குடவரையாக காணப்படும் நாமகிரி தாயாரோட சன்னதி வந்து பார்த்திங்கன்னா அந்த குடவரைக்கு நேர் எதிரில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நரசிம்மர் வந்து மேற்கு பார்த்தும் நாமகிரி தாயார் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்தும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறாங்க இப்போ வந்து நம்ம வந்து கோயிலுக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நாமகிரி தாயாரை வந்து தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்பு எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய நாமகிரி தாயாருக்கு வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமை தோறும் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடை ஏதாவது இருந்ததுன்னா அந்த திருமண தடைகள்லாம் நம்ம விட்டு நீங்கும் மாதிரி வந்து தொடர்ந்து பதினாறு வெள்ளிக்கிழமை வந்து இங்கே இருக்கக்கூடிய நாமகிரி தாயாருக்கு வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப நம்ம வந்து செல்வன் நிலைக்கு வரலாம் அதே மாதிரி ஐஸ்வர்யங்கள்லாம் வந்து கிடைக்கும் நாமகிரி தாயாரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க எதிரில் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் இருக்கக்கூடிய அந்த மலையானது காணப்படுது இங்கே வந்து நாமகிரி தாயாருக்கு தான் வந்து விமானம் காணப்படும் நரசிம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா மலையே தான் விமானமாக காணப்படுது நரசிம்மருக்கு வந்து விமானம் இல்லாத காரணத்தினால இந்த நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சினேயருக்கு வந்து விமானம் கிடையாது இப்போ வந்து நம்ம நாமகிரி தாயாரோட மூலவரோட விமானத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் நாமகிரி தாயார் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நாமகிரி தாயாருக்கு நேர் எதிரில் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் குடி இருக்கக்கூடிய அந்த மலையானது காணப்படுது குடவரையாக காணப்படுது இப்போ வந்து நம்ம நாமகிரி தாயார் வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நரசிம்மர் ஆலயத்துக்கு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தோட வரலாறு எல்லாமே வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம நாமகிரி தாயாரை வந்து தரிசனம் பண்ண போயிட்டுருக்கோம் வாங்க நாமகிரி தாயாரை தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நாமகிரி தாயார் நாமகிரி தாயார் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த நாமகிரி தாயாரோட தவத்திற்கு மெச்சி தான் வந்து நரசிம்மர் வந்து இந்த ஆலயத்தில் வந்து அந்த மலையில் வந்து காண கிடைக்கிறாரு அது எல்லா வரலாறும் வந்து நம்ம வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து வளம் வரும்போது பார்க்கலாம் இந்த நாமகிரி தாயாரை வழிபாடு செய்கிறப்ப தொழில் வந்து மேன்மை பெறும் திருமண தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா திருமண தடைகள் வந்து நீங்கும் கணித பாடத்தில் வந்து சிறந்து விளங்குறதுக்காக இந்த நாமகிரி தாயாரை வந்து வழிபாடு செய்யலாம் இந்த நாமகிரி தாயார் தான் வந்து கணித மேதை ராமானுஜருக்கு வந்து கனவில் தோன்றி அந்த கடினமான கணக்குகளாக வந்து விடை சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நாமகிரி தாயார் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு நாமகிரி தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு நாமகிரி தாயாரோட ஆலயத்தோட வெளி பிரகாரங்களில் இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு நாலு கால் தூணானது காணப்படுது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவரிச்சம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டியில் கட்டி வழிபாடு செய்வாங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியில் வந்து அந்த த மரத்தில் வந்து தொட்டியில் கட்டி வழிபாடு செய்கிறப்ப அவங்களுக்கு வந்து மிக விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்பங்களோட சிலையும் விநாயகரோட சிலையும் வந்து காணப்படுது எதிரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தோட தீர்த்த குளமானது காணப்படுது பெருமாளோட திருமஞ்சனத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த குளத்துலேருந்து தான் வந்து தீர்த்தமெல்லாம் எடுப்பாங்க இது எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு நரசிம்மரை தரிசனம் பண்ணுறதுக்காக போய்ட்டுருக்கோம் பாருங்கள் இந்த கதவுலலாம் வந்து எவ்வளோ அழகான முறையில் வந்து அந்த பெருமாளோட சிற்ப வேலைப்பாடுகள்லாம் வந்து காணப்படுது அப்படின்னு இது எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆலயத்துக்குள்ளே போக போகிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேனை முதல்வரோட சன்னதியானது காணப்படுது சேனை முதல்வர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் பாருங்கள் இந்த நாமக்கல்லில் வந்து எப்படி வந்து இந்த மலையை குடைந்து நரசிம்மரோட ஆலயம் வந்து குடவரையாக இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த ஆலயத்தோட தலைவரிச்சம் பலாமரம் இருந்தது சுமார் எட்நூறு ஆண்டு பழமையான மரம் இப்போ வந்து அதை வந்து பட்டு போனதுனால அதை வந்து நரசிம்மர் கோயிலுக்கு போகிற வழியில் வந்து அதை காட்சிப்படுத்தியிருக்காங்க பாருங்கள் மலையை குடைந்து எப்படி வந்து குடவரையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த மண்டபம் தெரிகிற வரைக்கும் தான் வந்து கோயிலோடய பகுதி மீதி இருக்கிறது அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா மூலவர் இருக்கக்கூடிய பகுதி நம்ம கோயிலுக்குள்ளே சென்று இங்கே நரசிம்மர் வந்து எவ்வாறு வந்து மலையை குடைந்து செய்யப்பட்டுருக்காருலாம் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து மலையை குடைந்து பல்லவர் காலத்தில் வந்து இந்த ஆலயம் வந்து எழுப்பப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது பிரகலாதனோட பக்திக்கு மெச்சு நரசிம்மர் அவதாரம் வந்து தான் அதிகம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இரணியனை வந்து சமகாரம் செய்கிறதுக்காக நரசிம்ம அவதாரமானது தோன்றுறது பாருங்கள் இந்த பிரகாரத்திலலாம் வந்து எவ்வளோ அழகான முறையில் அந்த பல்லவர்களோட அந்த சிற்பங்கள்லாம் வந்து நிறைந்து காணப்படுதுன்னு இது எல்லாத்தையுமே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து நரசிம்மரை போய் வழிபாடு செய்யலாம் இதுதான் வந்து நரசிம்மர் சன்னதிக்கு செல்லக்கூடிய பாதை இங்கே இருக்கக்கூடிய மூலவரோட பேர் பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு மார்பில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் வந்து காணப்படுறாங்க பொதுவாக வந்து லட்சுமி நரசிம்மர் அப்படின்னா நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா ம தன்னோடய மடியில் வந்து மகாலட்சுமி வந்து ஆலிங்கனம் செய்த குளத்தில் வந்து காணப்படுவாங்க ஆனால் இந்த ஆலயத்தில் வந்து மகாலட்சுமி வந்து மார்பில் சூடிய நிலையில் வந்து காணப்படுறாரு இப்போ வந்து நம்ம நரசிம்மர் ஆலயத்துக்குள்ளார போக போகிறோம் இதுதான் வந்து கருடபவான் சன்னதி கருட பவான் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தீபம்லாம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்குள்ளார போக போகிறோம் இங்கே வந்து அர்ஜனை சீட்டெல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பலாமரம் எட்நூறு ஆண்டு பழமையான பலாமரம் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இது எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு உள்ளார வரோம் இப்போ வந்து நம்ம இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நரசிம்மரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் வாங்க இவர் தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இரணையை வந்து சமகாரம் செய்த அந்த இரத்த சாயமானது பார்த்திங்கன்னா நரசிம்மரோட கையில் வந்து இன்றைக்கி வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு லட்சுமி நரசிம்மருக்கு வந்து தீபாரதனை காமிக்கும்போது கோயிலில் வந்து அந்த காட்சியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் லட்சுமி நரசிம்மர் சாமியோட ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு சிறிய தலை மாற்றி காணப்படும் அது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மதேவரோட குழந்தைகள் சனகன் சனாதனன் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேர் இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய செய்திகள் அனைத்தையும் வந்து அவங்க வந்து லட்சுமி நரசிம்மருக்கு வந்து ரகசியமாக சொல்கிறதா தான் அதே மாதிரி நரசிம்மருக்கு இருபுறம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் வந்து கவரிமான் விசிறி வந்து விசர்றாங்க இரண்யனை வந்து வதம் செய்ததுனால இங்கே வந்து நரசிம்மர் வந்து கோலத்தோடு காணப்படுறதுனால நரசிம்மருக்கு வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து கவரிமான் விசிறி விசிட்றாங்க நரசிம்மருக்கு இடதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மதேவர் வந்து காணப்படுறாரு நரசிம்மரோட வலதுபுறத்தில் வந்து சிவபெருமானை வந்து காணப்படுறாரு பிரம்மா விஷ்ணுவை குறிக்கக்கூடிய நரசிம்மர் மற்றும் சிவபெருமானை வந்து இங்கே வந்து குடவரையாக வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த ஆலயத்தில் வந்து நம்ம பிரதோஷந்தோறும் வந்து வழிபாடு செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேண்டுதல்கள் அனைத்தும் வந்து நிறைவேறும் இங்கே இருக்கக்கூடிய உற்சவரோட திருநாம வந்து பார்த்தீங்கன்னா அச்சம் தீர்த்த பிரான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு வந்து பயந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த நாமக்கல்லில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய உற்சவரை வந்து வழிபாடு செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தைரியம் வந்து கிடைக்கும் இப்போ வந்து நம்ம மூலவரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு நரசிம்மரோட மூலஸ்தானத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வைகுண்ட பெருமாள் வந்து காணப்படுறாரு பெருமாள் வந்து வைகுண்டத்தில் எப்படி இருப்பாரோ அதே கோலத்தில் வந்து இந்த மூலஸ்தான மண்டபத்தில் வந்து இவர் காணப்படுறாரு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் வந்து இரண்யனை வந்து சம்காரம் செய்யக்கூடிய அந்த சிற்பம் வந்து அந்த மூலஸ்தான மண்டபத்தில் வந்து காணப்படுது இரண்யனை சம்காரம் பண்ணக்கூடிய நரசிம்மரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாமனாவதாரம் எடுத்து அந்த உலகலந்த பெருமாளோட சிற்பம் வந்து அதே மூலவர் மண்டபத்திலே வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு வாமனருக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் எடுத்த வராக அவதாரம் வந்து காணப்படுது இதான் இதுதான் வராக அவதாரம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நரசிம்மர் மூலஸ்தான மண்டபத்திலே காணப்படுது ஒரே மூலஸ்தான மண்டபத்திலே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் எடுத்த மூன்று அவதாரங்களையும் வந்து தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து நாமக்கல் ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் அவதாரம் வராக அவதாரம் வாமன அவதாரம் மாதிரி வைகுண்ட பெருமாள் இவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து நாமக்கல்லில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தோட மூலவர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குடவரையாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பாக வந்து காணப்படுது இப்போ வந்து மூலவர் லட்சுமி நரசிம்மரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ வந்து ஆலயத்தோட வெளி பிரகாரங்களுக்கு வரும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவத்தில் வந்து ஒரு லட்சுமி நரசிம்மரோட அந்த சிற்பமும் சங்கு சக்கரமும் வந்து வச்சுருப்பாங்க இதை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து தொடர்ந்து இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்புகள்லாம் வந்து பார்க்கலாம் லட்சுமி நரசிம்மரையும் சங்கு சக்கரத்தையும் வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அந்த சின்ன மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளோடய பாதமானது காணப்படுது பாருங்கள் மலையை குடைந்து எப்படி வந்து குடவரையாக வந்து இந்த ஆலயமானது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ வந்து இந்த ஆலயத்தோட வரலாறு வந்து நம்ம பார்த்துடலாம் நாமகிரி மகாலட்சுமி தாயரை வந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ணணும் அதாவது வந்து நரசிம்மரா வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த நாமக்கல் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து தவம் இருப்பாங்க பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா நாமகிரி தாயாருக்கு வந்து காட்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பார் அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவிமலையை வந்து ராமர் லட்சுமணனை வந்து காப்பாற்றுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு அதோடய இருப்பிடத்தில் வச்சுட்டு திரும்பி வரப்போ நேபாள் பகுதி வழியாக வரப்போ சந்தியா வந்தனம் செய்யக்கூடிய நேரம் வரும் அப்போ வந்து அந்த கண்டகி நதியில் வந்து சந்தியாவந்தனம் இருப்பார் கண்டகி நதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சால கிராம கற்கள் வந்து உருவாகக்கூடிய நதி அந்த கண்டகி நதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு சால கல்லானது கிடைக்கும் அந்த சால கல்லை எடுத்துகிட்டு அவர் வந்து வான்மார்க்கமாக பறந்து இந்த நாமக்கல் இருக்கக்கூடிய பகுதிக்கு வரப்ப மீண்டும் வந்து சந்தியாவந்தனம் செய்யக்கூடிய நேரம் வரும் அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாமக்கல் பகுதியில் வந்து நாமகிரி மகாலட்சுமி தாயார் வந்து பெரும்பாலும் வந்து நரசிம்மராக தரிசனம் செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு வந்து இங்கே வந்து தாவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஆஞ்சநேயர் வந்து அந்த சிறிய சால கிராம வந்து நாமகிரி தாயார்கிட்ட வந்து கொடுப்பாங்க நான் வந்து சந்தியா வந்தனம் செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கல்லை வாங்கிக்கிறேன் அது வரைக்கும் பத்திரமாக வச்சுருங்க அப்படின்னு நாமகிரி தாயார் வந்து அந்த கல்லை வாங்குவாங்க ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த கல் வந்து வெயிட் ஆயிடும் உடனே வந்து தாயார் வந்து ஆஞ்சநேயர் ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டு பார்ப்பாங்க அவர் வரத்துக்குள்ளே அந்த கல்லை கீழே வச்சுருவாங்க அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து எவ்வளவோ முயற்சி செய்தோ அந்த கல்லை வந்து அவரால் தூக்கவே முடியாது அது வந்து மிகப்பெரிய மலையாக வந்து உருவாகிடும் அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் வந்து ஆஞ்சநேயருக்கும் நாமகிரி தாயாருக்கும் வந்து தரிசனம் தருவாங்க நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து மேற்கு நோக்கி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு கிழக்கு பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா ரங்கநாதரோட சன்னதியானது காணப்படுது மலைக்கு மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வரதராஜபெருமாளோட சன்னதியானது காணப்படுது மகாலட்சுமி தாயாரின் தவத்திற்கு இணங்க நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையில் வந்து சுயம்பூவாக காணப்படுறாரு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நூற்றாண்டு வந்து பல்லவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையை குடைந்து குடவரை அமைப்பில் வந்து இந்த ஆலயத்தை வந்து எழுப்பியிருக்கிறது ஒரு தனி சிறப்பு இப்போ வந்து நம்ம நரசிம்மர் அவதாரத்தோட அந்த கதை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் வாங்க வராக மதாரம் எடுத்த பெருமாள் வந்து இரண்யனை வந்து வதம் பண்ணிடுவார் இதனால் சினம் கொண்டா அவரோட தம்பி இரண்யகசிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாளை வந்து எப்படியாவது வந்து தீட்டு கட்டிடணும் அப்படின்னு சொல்லி கடும் கோவத்தில் இருப்பார் அப்போ வந்து பிரம்ம தேவரை நோக்கி கடும் தவம் ஏற்றி பிரம்ம தேவரத்து வந்து இந்த மாதிரி வரவங்குவார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு வந்து பகலிலோ இரவிலோ மரணம் வரக்கூடாது என்றும் வீட்டுக்கு உள்ளேயோ இல்லை வீட்டுக்கு வெளியிலேயோ மரணம் வரக்கூடாது என்றும் பூமியிலோ இல்லை ஆகாயத்திலோ மரணம் வரக்கூடாது என்றும் ஆனாலோ இல்லை பெண்ணாலோ மரணம் வரக்கூடாது என்றும் உலகில் உள்ள எந்த ஆயுதங்களாலும் மரணம் வரக்கூடாது என்றும் விலங்குகளாலும் மரணம் வரக்கூடாது என்றும் இந்த மாதிரி வந்து கடினமான வரத்தை வந்து வாங்கியிருப்பார் இந்த வரத்தை வாங்கினதுனால பார்த்திங்கன்னா தேவர்களையும் முனிவர்களையும் வந்து அவர் ரொம்ப துன்புறுத்துவார் மகாவிஷ்ணுவே வழிபாடு செய்யக்கூடாது அப்படி செய்கிறவங்களெல்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப துன்புறுத்துவார் அந்த நேரத்தில் தான் வந்து அவருக்கு வந்து பிரகலாதன் வந்து மகனாக பிறப்பார் பிரகலாதன் வந்து பார்த்திங்கன்னா தன்னோடய தாயோட கருவில் இருக்கும்போதே நாராயணனோட நாமத்தை வந்து நாரதர் முனிவர் மூலமாக வந்து கற்றுக்குவாங்க நாரதர் தான் வந்து அவருக்கு குருவாக இருந்து நாராயணனோட மந்திரத்தை வந்து பிரகலாதருக்கு வந்து கருவிலேயே உபதேசம் பண்ணுவார் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பிரகலாதர் வந்து பிறந்ததுக்கு அப்புறமேட்டு ஹரிபக்தியோடு காணப்படுவார் தன்னோட தந்தைக்கு வந்து அது வந்து பிடிக்காது தன்னோட நாமத்தை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லி பிரகலாதனை வந்து எவ்வளவோ கொடுமைகள்லாம் படுத்தி பார்ப்பாரு ஆனால் பிரகலாதன் வந்து அரியே எல்லாம் அரிய தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எந்த நேரமும் சர்வமும் வந்து அரி நாமத்தையும் வந்து உச்சரிச்சிட்ருப்பார் அதனால் வந்து பிரகலாதனை வந்து எப்படியாவது கொண்டரணும்னு சொல்லி பல விதங்களில் வந்து நான் இரணியன் வந்து முயற்சி செஞ்சு பார்ப்பார் இரணிய கசிப்பு ஆனால் அவரால் முடியாது இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா கசிப்பு வந்து பிரகலாதத்தை கேட்பார் உன்னோட அரி எங்கே இருக்காப்புல அப்படின்னு சொல்லி அப்போ வந்து பிரகலாதன் சொல்லுவார் அரிய வந்து தூணிலும் இருக்கிறாரு துரும்பிலும் இருக்கிறாருன்னு சொல்லி அப்போது வந்து அந்த எதிரில் இருக்க தூணை காமிச்சு இந்த தூணில் வந்து அரி இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்பா ஆமான்னு சொன்னும் போது அந்த தூணை உடைக்கும் போது நரசிம்மர் அவதாரம் வந்து ஏற்படும் இரண்யன் வந்து வாங்கின வரத்திற்கு இனங்க வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து வாசப்படியில் கொண்டு வந்து கிடத்தி காலையிலயும் இல்லாமல் நைட்டும் இல்லாத பொழுது அதாவது வந்து இரவும் இல்லாத பொழுது மாலையில் வந்து பிரதோஷ வேலையில் வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாமல் வீட்டுக்கு வெளியிலையும் இல்லாமல் வாசப்படியில் அமர்ந்து அவரை தூக்கி தன்னோடய மடியில் வச்சு அதாவது பூமியிலேயும் இல்லாமல் ஆகாயத்திலும் இல்லாமல் தன்னோடய மடியில் வச்சு தன்னோட நகங்களையே ஆயுதங்களாக்கி விலங்காலும் மனிதனாலும் சாகக்கூடாதுங்கிறனால நரசிம்மாதாரம் எடுத்து தன்னோட நகங்களாலேயே வந்து அவரோட குடலை கிழிச்சு அவரை வந்து சமகாரம் பண்ணுவார் அதன் பிறகும் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மரோட உக்கரம் வந்து தனியாது நரசிம்ம பகவானோட உக்கரத்தை தணிக்கும் பொறுத்து பிரம்மதேவரும் சிவபெருமானும் வந்து இந்த ஆலயத்தோட மூலவரிஸ்தானத்தில் வந்து காணப்படுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் வந்து கவரிமான விசிறி விசிறாங்க இரண்டியனே வந்து வதம் செய்தப்ப ஏற்பட்ட அந்த இரத்த சாயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மரோட கையில் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஆலயத்தில் வந்து தீபார்த்தனை காட்டும் பொழுது பார்க்கலாம் மகாலட்சுமியின் தவத்திற்கு இணங்க இந்த ஆலயத்தில் வந்து உடவரை அமைப்பில் வந்து லட்சுமி நரசிம்மர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மகாலட்சுமிக்காக சால கிராம கல்லில் வந்து இங்கே வந்து நரசிம்மர் வந்து காட்சியளித்தார் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து இந்த ஆலயத்துக்கு எதிரிலே வந்து இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மரை வந்து தொழுத வண்ணத்தில் வந்து பதினெட்டு அடி உயரத்தில் வந்து காணப்படுறாரு விரைவில் நம்ம சேனலில் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலையும் வந்து தரிசனம் பண்ணலாம் இதுதான் வந்து நாமக்கல் நரசிம்மர் ஆலயத்தோட தலை வரலாறு இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து சேலம் செல்லும் சாலையில் திருச்சியிலிருந்து எண்பத்தைந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் சேலத்திலிருந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் தான் வந்து இந்த ஆலயமானது காணப்படுது அதே மாதிரி மதுரையிலேருந்து சேலம் செல்லும் பாதையில் தான் வந்து இந்த ஆலயமானது காணப்படுது திருச்சி மதுரை சேலம் சென்னை போன்ற பெருநகரங்கள்லேருந்து நாமக்கல் வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பேருந்து வசதியானது காணப்படுது நாமக்கல் பேருந்து நிலையத்திலேருந்து இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி வந்து நீங்கள் வந்து இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் மிக விரைவிலே வந்து இந்த நாமக்கல் நரசிம்மரை வந்து நம்ம தரிசனம் பண்ண மாதிரி இந்த நாமக்கல் அருள் பாலிக்கக்கூடிய ஆஞ்சிநேரையை வந்து நம்ம மிக விரைவிலே வந்து நம்ம சேனலில் வந்து தரிசனம் பண்ணலாம் மறுபடியும் வந்து இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் வந்து நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்